ஷாப்பிங்னா என்னென்ன கடையில் ஷாப்பிங் பண்ணோம், அது எந்தெந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்கணுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்க ப்ரூஃபீல்டில் ஹோம் சென்டருங்கிற ப்ளேஸில் தாங்க ஷாப்பிங் பண்ணோம். இப்போ தனித்தனியாக ஒவ்வொன்றோட ப்ரைஸ் அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் டிஸ்பென்சர் தாங்க. இதோட ரேட் வந்துட்டு 249 அண்ட் தென் இதோட கெப்பாசிட்டி வந்துட்டு 280 ml. இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக சின்னதாகவும் அண்ட் க்ரிப்பாகவும் இருக்குங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அழகாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சர்விங் பவுல் தாங்க. இது ஒரு செராமிக் ஐட்டம்ங்க. இது இதோட ரேட் வந்துட்டு 249. இதில் மூணு கலர்ஸ் இருந்துச்சுங்க, ப்ளூ, ரெட் அண்ட் எல்லோங்க. பட் எனக்கு எல்லோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ நான் எல்லோ கலரை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுவும் ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தாங்க. இதுவும் ஹோம் சென்டரில் தாங்க நாங்கள் வாங்கினோம். இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 270 ml. இதோட ரேட் 249. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு கிளாஸ் ஐட்டம்ங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாகவும் ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குது. இதோட பாடி பார்த்திங்கன்னா கிளாஸ் மெட்டீரியலுங்க. அண்ட் தென் இதோட கேப் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க. அண்ட் தென் உள்ளே இருக்க அந்த ஆயில் ப்ரஷ் பார்த்திங்கன்னா இது ஒரு சிலிக்கான் மெட்டீரியலுங்க. இது எதுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தோசைக்கு அண்ட் சப்பாத்தி அது எண்ணெய் தேய்க்கிறதுக்காக இந்த பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மெலமைன் தாங்க. இது வந்துட்டு நமக்கு ஹோம் சென்டரில் தாங்க கிடைச்சிச்சு. ஆனால் இது பேராத்தாங்க கிடைக்கும், சிங்கிள் பீஸாக கிடைக்காது. இதோட ரேட் என்னென்னு பார்த்தோம்னா 150. இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாஸுக்கு, சம்திங் சைடிஸ்க்கு, இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 set of bowl தாங்க. இதுவும் நம்ம வந்துட்டு ஹோம் சென்டரில் தாங்க வாங்கணும். இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பவுலோட கெப்பாசிட்டி 270 ml. அண்ட் தென் இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 pieces சேர்ந்து 399. இந்த மூணு பீஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸுங்க. இது வந்து பிளாக்கில் வந்துட்டு ஒயிட் டிசைன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்துட்டு பிளாக் டிசைன்ஸுங்க. ஸோ வந்துட்டு ஒரே பேட்டர்ன் தான், பட் ஆனால் கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டோட சிம்பிள் இருந்ததுங்க. இது பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மூணும் சேர்த்து 399 நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோங்க. இந்த பவுலோட ஃப்யூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மைக்ரோவேவில் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீசர்லேயும் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் டிஷ் வாஷ் சேஃப்ங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா 7 pieces of cookware தாங்க. இது 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. இதோட ப்ராடக்ட் என்னென்னா ரிவாகோ ப்ராடக்ட்ங்க. வாங்க நம்ம இப்போ இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன செட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 7 set நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறதுங்க மில்க் பேனுங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. கீழே வந்துட்டு இண்டக்ஷன் பேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பேஸ் இருக்குதுங்க. ஸோ இதோட ஃப்யூச்சர்ஸ் கீழே பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இண்டக்ஷன் பாட்டம்ஸ், டிஷ் வாஷர் ஷேஃப் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் மேட் இன் இந்தியாங்க இது. அண்ட் தென் இதோட இதுக்கு லெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மில்க் பேன் கூடங்க லெட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த 7 set செகண்டாக நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த பவுல் தாங்க. ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தால் பாயில் பண்ணுறதுக்காகவும் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறதுக்காகவும் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் லிட்டு அவைலபிளுங்க. தேர்டாக நம்ம பார்க்க போகிறது இது ஒரு பவுல் தாங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்ததோட நெக்ஸ்ட்டு சைஸுங்க. இது நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரசம் வைக்கிறதுக்காகவும் பொரியல் மாற்றி வைக்கிறதுக்காகவும் இது நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதுக்கும் லெட் அவைலபிளுங்க. ஸோ அதுவும் ஆக்சுவலாக இந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துட்டு கிளாஸுங்க லிட்டு. அண்ட் தென் அதோடய கைப்பிடி பார்த்திங்கன்னா சில்வர். இதில் ஒரு நாசிலும் இருக்குங்க. ஸோ வந்துட்டு வாட்டர் வேப்பர் ஆகிறது வந்துட்டு இந்த நாசில் வழியாக வெளியே வந்துடுங்க. ஸோ வந்துட்டு சீக்கிரம் பாயில் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு எந்த விதமாக இருக்கிறதுக்கும் இது யூஸாக இருக்கும்.
நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு ஃப்ரையிங் ஃபேன் தாங்க. இந்த ஃபேன் வந்துட்டு பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த மாதிரி இது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குங்க, பேஸ் செம்ம திக்காக இருக்குங்க. ஸோ வந்துட்டு இது நம்ம அடுப்பில் வைக்கும் போது அடி பிடிச்சிரும் அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே வராதுங்க. அண்ட் தென் இது வந்துட்டு நல்லா குழியாக இருக்கங்காட்டி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஒரு மீன் பொரிக்கிறதுக்கு, ஒரு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது பெஸ்ட்டாக இருக்குங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா இந்த பேனுக்கு வந்துட்டு லிட் அவைலபிள் இல்லைங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தூக்குவாளி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்குறக்கு சின்னதாகவும் அழகாகவும் இருந்துச்சுங்க. இதை நான் எங்கே வாங்கினேன்னா ஃபில்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்பார்க் ஹைப்பர் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினோம். ஆக்சுவலாக இதோட காஸ்ட் என்ன பார்த்தோம்னா இங்கன்னா 225ங்க. இவ்வளோ தாங்க நான் ஹோம் சென்டரில் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. என்னோடய ப்ரைஸ் கெப்பாசிட்டி அந்த எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.